ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரெட் பீஸா பிரெட்டிலே எப்படி வந்து நம்ம வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே பீஸா பண்ணலான்னு பார்க்கலாம் அவன் இதுக்கு தேவை கிடையாது நம்ம வீட்டில் தவாலேயே வந்து நம்ம இதை செஞ்சுக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரெட்டை வந்து ஒன் சைடு மட்டும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வைக்கணும் அப்போ தான் வந்து அந்த பிரெட் பீஸாக்கு வந்து பேஸ் நல்லா இருக்கும் ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒன் சைடு மட்டும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் டபுள் சைடு திருப்ப வேண்டாம் ஒன் சைடு மட்டும் திருப்புங்க அப்போ தான் சாப்பிடும் போது மேலே பக்கம் சாஃப்டாக இருக்கப்போ நல்லாயிருக்கும் நமக்கு ஸோ ஒன் சைடு மட்டும் நான் இப்போ ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்ததான் வந்து தவால கொஞ்சம் மட்டும் நான் பட்டர் சேர்த்துருக்கேன் நீங்கள் பட்டர் இல்லை அப்படின்னா நார்மல் ஆயில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து ஃபுல்லாக வந்து தவால தேய்ச்சி விட்டுக்குங்க தேய்ச்சி விட்டுட்டு இப்போ நம்ம ஒன் சைடு ரோஸ்ட்டு பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த ப்ரெட்டை வந்து நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணுங்கள் நார்மலான பிரெட் தான் நம்ம கடையில் வாங்குற நார்மல் பிரெட்டு தான் எந்த ஸ்பெஷல் பிரெட்டெல்லாம் கிடையாது ஸோ அதுலேயும் நம்ம இன்றைக்கி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வச்சாச்சு அடுத்து ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட்டாக நம்ம சேர்க்க ஆரம்பிக்கலாம் இது வந்து டொமேட்டோ சாஸ் தான் நான் வந்து பீஸாக்குன்னு தனியாக வந்து இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி சாஸ் எல்லாம் சேர்க்கலை அதில் வந்து டொமேட்டோ சாஸும் சில்லி சாஸும் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த அதனால தான் அந்த டேஸ்ட் வரும் ஸோ அதுக்காக நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீடியண்ட் இன்னைக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நான் மேலே டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு கூட வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் தூவிருக்கேன் இப்போ தான் வந்து கேப்சிகம் போடுறேன் அந்த ப்ரெட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த மாதிரி இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க ஸோ இந்த மாதிரி போட்டாச்சு இப்போ நம்ம அடுத்ததாக கேரட் போடலாம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நல்லா இருக்கும் ப்ரெட்டும் வந்து ஓரளவு சின்னதாக தான் இருக்கும் இல்லையா ஸோ நீங்கள் இன்க்ரீடியண்ட்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிங்க இப்போ நம்ம கேரட் போட்டுவிட்டோம் நல்லா இந்த மாதிரி தூவி விட்டுருங்க எல்லா இடத்துலையுமே எல்லா வெஜிடபிள்ஸுமே வர்ற மாதிரி நீங்கள் போடுங்க அடுத்ததாக வந்து நறுக்கி வச்ச வெங்காயம் போடுறேன் எல்லாத்தையும் ஒரே மாதிரி கட் பண்ணிக்கிங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது ஈவனாகவும் நமக்கு ஸ்டீம் ஆகி வரும் அடுத்ததாக போட போகிறது பெப்பர் பவுடர் தான் போட்டிருக்கேன் வேறு எதுவும் கிடையாது நெக்ஸ்ட்டு வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக இந்த மாதிரி தூவி விடுங்க ஸ்பூனில் போட்டால் ஒரே இடத்துல விழுந்துரும் அதனால் இந்த மாதிரி நல்லா தூவி விடுங்க காரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம் அடுத்ததாக தக்காளி போடுறேன் தக்காளியையுமே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி போட்டு நல்லா மேலே தூவிக்கலாம் இப்போ நல்லா எல்லா ஐட்டம்ஸுமே வந்து நம்ம போட்டுட்டோம் அடுத்ததாக நான் வந்து சீஸ் போட போகிறேன் சீஸுமே பார்த்தீங்க அப்படின்னா மாசுலா சீஸ்லாம் நான் போடலை நார்மல் சீஸ் தான் போட்டிருக்கேன் ஏன்னா இது எல்லா இடத்துல எல்லாருக்கும் கிடைக்கும் ஸோ அப்போ நம்ம இந்த ரெசிபி ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதனால் நான் எனக்கும் எனக்கும் வந்து இந்த சீஸ் தான் கிடைச்சது நான் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம போட்டாச்சு எல்லா பக்கமும் சீஸ் தூவிக்கிங்க சீஸ் வந்து இதோட சேரும்போது தான் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு இப்போ சீஸ் ஃபுல்லாக போட்டாச்சு ஒரு ரொம்ப லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருங்க லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வந்து வெந்திருக்கும் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ பாருங்கள் நல்லா எடுக்க வந்துருச்சு ரொம்ப அழகாக வெந்திருக்கு ஸோ இப்போ நம்மளோட பிரெட் பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சு இதோட டேஸ்ட்டு வந்து நம்ம யூஷுவலாக சாப்பிட்ற பீஸா டேஸ்ட்லேருந்து கொஞ்சம் கூட டிஃபர் இல்லைங்க அதே தான் இருந்தது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஸோ இந்த மாதிரி ஒரு பிரெட் பீஸா நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ